அப்ப உங்களை ஒரு சார் எப்பயோ சூசைட் பண்ணியிருக்கணும், எப்பயோ நீங்க மறித்திருக்கணும், ஆனா ஏதோ ஒரு வகையில இந்த இயேசுவின் பேர் அடிக்கடி உங்க காதுக்கு வந்திருக்குது. இந்த ரத்தம் தான் உங்களை பாதுகாக்குது. The blood of Jesus is the power that protects you. உங்களை பாதுகாக்கிற வல்லமை தான் இயேசுவின் ரத்தம். எகிப்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்தின வசி, இப்ப ஆண்டவர் ஜனங்களுக்காக பழி வாங்க இறங்குகிறார். ஹலேலூயா. எல்லா தலைச்சம்பிளையும் மூத்த பிள்ளையும் என்ன பண்றாரு, சாக அடிக்க போகிறார். ஹலேலூயா. அப்படி போகும் பொழுது அவருடைய ஜனத்தை பத்தி சொல்றாருன்னா, நீங்க இந்த ராத்திரியோட ஆடை நீங்க வெட்டி நீங்க சமைச்சு சாப்பிடுங்க, அந்த ரத்தத்தை எடுத்து உங்க வீட்டு வாசல் கதவுகிட்ட நீங்க பூசிடணும். அங்கே ரத்தத்தை நீங்கள் பூசிடுங்க. அப்பொழுது நான் இந்த வீட்டை கடந்து போகும்பொழுது ரத்தத்தை பார்த்து இந்த வாதை உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வராது. ஆனால் எகிப்தரை நான் அழிப்பேன் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே அந்த ராத்திரியை பார்த்தீங்கன்னா எல்லா எகிப்தியர்ல இருக்க எல்லா மூத்த பிள்ளைங்களும் மிருகத்திலையும் சரி எல்லா இதுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாகடிக்கப்படுது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரம் யாருமே சாக கிடையாது. பாருங்கள், இந்த ரத்தம் தான் அவங்கள பாதுகாக்குது. இந்த ரத்தம் தான் அந்த வாதையிலேருந்து அழிவுலேருந்து பாதுகாக்குது. இப்போ எந்த ஆடையை வெட்டி பலி ஆக்கி அந்த ஆடை வந்து இது பண்ணாங்களோ அதுக்கு பேர் வந்து பாஸ்ஓவர் லேம்னுவாங்க. ஆக்சுவலி நடந்த இந்த காரியம் எல்லாம் வந்து இயேசுவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம், இயேசுவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம். அதை தான் இயேசுக்கு பேரே தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர். ஏன்னா அன்னைக்கு அந்த பாஸ்ஓவர் டேல அந்த நாளில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடை வைத்து தான் ஒரு அடையாளம் பார்க்குறாங்க. ஆட்டு ரத்தத்தை வைத்து தான் இந்த ஆட்டு ரத்தம் இருக்குது, அப்படியானால் இந்த வீட்டில் நுழைய முடியாதுன்னு சொல்லி. அதே மாதிரி இயேசு ரத்தம் தான் இன்னைக்கு நம்ம மேலே ஒரு பாதுகாப்பாக இன்னைக்கு இருக்குது. ஹல்லேலூயா. உன்னை நோட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா மூத்த பிள்ளைங்களும் சாகுதுங்க. கர்த்தர் மூத்த பிள்ளை தான் சாக அடிக்கிறார். இது ஒரு தீர்க்கதரிசனம்னா இயேசு நமக்காக பலி ஆகுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் ஆல் கிரியேஷன், ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் ஆல் கிரியேஷன். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு பலியாகுகிறார். ஹல்லேலூயா. ஹி இஸ் த பாஸ் ஓவர் லேம் ஃபார் அஸ். பாஸ்காவாகிய கிறிஸ்து. அந்த மோசியோட காலத்தில் நடந்தது எல்லாமே நமக்கு எதிர்காலத்தில் அதுவும் இல்லாமல் நித்திய வாழ்க்கையில் சேர்க்கப்படுகிறதுக்காக நடந்த ஒரு காரியம், ஒரு அடையாளம், ஒரு தீர்க்க தரிசனம். பாருங்க, நீங்கள் காரணம் புரிஞ்சுக்கணும். அநேக முறை நம்ம வாழ்க்கையில் அநேக விதமான ஆபத்துகள் வருது, எத்தனையோ தாக்குதல் வருது, எத்தனையோ முறை நம்ம உயிரை விட்டுருக்கணும். இயேசுவின் ரத்தம் மாத்திரம் நம்ம மேலே இல்லாட்டினா நம்ம எப்பயும் முடிஞ்சிருப்போம். Most of you are living here alive. You are still alive because you are saved. ரட்சிக்கப்பட்ட வசி தான் நம்ம இன்னும் உயிரோடவே இருக்கிறோம். ரட்சிக்கப்படாவிட்டால் எப்பயும் அழிஞ்சிருப்போம், எப்பயும் அழிஞ்சிருப்போம். எப்போ இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்றீங்களோ அப்போவே ரத்தத்தினால் மூடப்பட்டிருவீங்க. அது எங்கிட்ட சாத்தான் பிளான் திட்டம்லாம் எதுவுமே வாய்க்காது. சாத்தான் போட்டிருக்க இந்த லிஸ்ட்டு எதுவுமே நடக்காது உங்களுக்கு. அதெல்லாம் வெட்டி போட்டுருவ ஆண்டவர். அவங்களை குறித்த நாட்கள்லாம் வெட்டி போட்டுட்டு என் ரத்தத்தினால் நான் மூடி இருக்க அவனை தொடாதுன்றவர். ஹல்லேலூயா. அதான் ரட்சிப்பின் வல்லமை. ரத்தத்தான ரத்தத்தினால் மூடப்பட்டுட்டீங்கன்னா மரணத்துக்கு இடம் இல்லை. கர்த்தர் அனுமதி கொடுக்குறவரேனும் சாத்தான் ஒரு திட்டம் வைத்திருப்பான், சாத்தான் ஒரு பிளான் வச்சிருப்பான். இதுதான் ஏன் உங்களை எடுத்துடணும். எத்தனையோ நீங்கள் பார்க்கணும், எத்தனையோ வாலிபர்கள் 18 வயசு, 21 வயசு, 30 வயசு, இப்படிலாம் ஏன் தெரியுமா? இயேசுவை தெரியல. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த வயசை ஒரு கிறிஸ்துவன் போனால் கண்டிப்பாக அவரை நியமித்து வைத்திருப்பார் அந்த காரியத்தை. பட் அந்த இயேசுவை அறியாதவர்கள் எத்தனையோ பேருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே அவங்க பிழைக்க முடியும். ஏன்னா அவர் ஜீவனின் அதிபதியாக இருக்கிறார், தி ஆத்தர் ஆஃப் லைஃப். உன் வாழ்க்கையை எழுந்துகிறாக இருக்கிறார். உன் நேரம் இதுதான் முடிய போதுன்னு சாத்த நியமிச்ச கர்த்தர் அதை மாற்றி போடுவார். ரத்தத்தில் அப்படிப்பட்ட ஒரு வல்லம் இருக்குது. தட்ஸ் வை சல்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை ரட்சிப்பு ரொம்ப முக்கியம் என்று சொல்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ உங்களை ஒரு சார் எப்பயோ சூசைட் பண்ணியிருக்கணும், எப்பயோ நீங்கள் மறித்திருக்கணும், ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த இயேசுவின் பேர் அடிக்கடி ஒரு காதுக்கு வந்திருக்குது. இயேசுடைய பேரை கேட்டாலே விடுதலை உண்டாகும். இயேசுவின் பேரை கேட்டாலே சாத்தம் 10 அடி தூரம் ஓடிடுவோம். அப்போ பல தடவை ட்ரை பண்ணிருக்கலாம், பல தடவை முயற்சி எடுத்திருக்கலாம் உங்களை தூக்குறதுக்கு, உங்களை சாக அடிக்கிறதுக்கு. அது வாய்க்கலை. நடக்கலை. ஏன் நடக்கலை? என்ன காரணம்? ரத்தத்தினால் மூடியிருக்கிறார். அவர் முன்குறித்த நாள் வரையிலும் உங்களை மூடி வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை கர்த்தர் உங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. யாரும் உங்களை பறித்து எடுத்துட்டு போக முடியாது. தட் இஸ் த பவர் ஆஃப் ஹிஸ் பிளட். ஹல்லேலூயா.
எப்படி அந்த நாளில் அந்த கதவு மேல ரத்தத்தை பூச, அதே மாதிரி இயேசு ரத்தம் உங்க மேல பூசப்பட்டிருக்குது. அவரோட ரத்தம் சத்துருக்கு விரோதமாய் சத்தத்தை கொடுத்தீங்க பாத்தீங்கன்னா, இது என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னோட மகள், உனக்கு தொட அதிகாரம் கிடையாது. The blood of Jesus cast out every evil attack that comes against your life. உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிற எல்லா தாக்குதலையும் விரட்டி அடிக்கிறது இயேசு ரத்தம் தான். ஹாலேலூயா. கிறிஸ்துவர்கள் நம்ம எல்லாமே ரத்த கோட்டைக்குள்ள நுழையணும். கிருபையில் இருக்கக்கூடிய ரத்த கோட்டைக்குள்ள நுழைந்து ஆகணும். ஹாலேலூயா. The stronghold of his blood must be upon us. ஹாலேலூயா. அங்கே நுழைந்தாதான் நம்மளுக்கு சேஃப். அது உள்ளுக்கு நுழைஞ்சிட்டிங்கன்னா சாத்தான் வந்து உங்களுக்கு தொடவே முடியாது. அதை தான் உங்களுக்கு எப்போதுமே பரிசுத்தம்னா என்ன, பாவத்தை விட சொல்கிறோம், பாவத்தை விட்டு விலகுங்க, எப்படி தேவனை பிரியப்படுத்தலாம், எப்படி இன்னும் பரிசுத்தமாக வாழலாம், எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர்கிட்ட நெருங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு உங்களோட பாதுகாப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். த ப்ரொடெக்ஷன் விட் பி அப்பான் யூ மோர் தென் பிஃபோர். ஹல்லேலூயா. சரி, நினைப்பாங்க இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டால் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது இந்த மொழி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆவில எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் வளர்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு உங்கள் ரேங்கிங் வளர ஆரம்பிக்கும், உங்களோட பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். ஒரு வைபிக்கு ரெண்டு பாடி கார்டு கொடுக்குறாங்கன்னா ஒரு மினிஸ்டருக்கு எத்தனை கொடுப்பான், 10 பாடி கார்டு கொடுப்பான். அதுவே ஒரு பிரைம் மினிஸ்டர்னா ஒரு 200 பாடி கார்டு கொடுப்பான். ஏற்கனவே நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு தெரியுது எப்படி ப்ரொடெக்ஷன் கூட வருதுன்ட்டு. அதே மாதிரி தான் ஆவிலையும், நீங்கள் ஆவியில கர்த்தரை நெருங்க நெருங்க நிச்சயமாக தாக்குதலும் பெருகும் தான். தாக்குதல்கள் பெருகுதல்னு சொல்ல, ஆனால் அந்த தாக்குதலேருந்து உங்களை தப்ப வைக்கிறதுக்கு கர்த்தரோட சேனை அதிகமாக இருக்கும். The protection will be more. அதனால இதெல்லாம் நீங்க சாத்தா சொல்ற போய் ஓ பூந்துட்டியா இது 1000 அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. கர்த்தரை நம்பி போங்க, கர்த்தர் நடத்துவார். The blood of Jesus is upon you. Hallelujah. ஒரு வீட்டு மேல ரத்தத்தை, வீட்டு கதிர ரத்தத்தை பூச சொல்றான்னா ரட்சிக்கப்பட்ட நீங்க இருக்கிற வீட்டுல எந்த ஆபத்தும் வராது தெரியுமா உங்களுக்கு, எந்த ஆபத்து உங்களுக்கு நுழைவு தெரியுமா உங்களுக்கு, ஏன் தெரியுமா, நீங்க இருக்கிறீங்க. இயேசு ரத்தத்தினால் மூடப்பட்ட நீங்க இருக்கிறீங்க, அந்த வீடே ரத்தத்தினால் மூடியிருப்பார். எந்த ஆபத்தும் எந்த பொல்லாப்பும் உங்களை அணுக முடியாது, ரத்தத்தினால் உங்களை மூடி இருக்கிறார். ஹல்லேலூயா.